ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருக்கிறார், ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப வயசாயிட்டது. கடைசி காலத்துல அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க, உங்க குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிந்து பார்த்தார், எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு, அவங்க பேர்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது, ஆனா முக்கியமான ஒரு மூணு பேரை பத்தி மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாராம். அப்புறம் சொன்னார், அந்த மூணு பேர்ல ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியா நான் போய்கிட்டு இருந்தேன், அப்போ வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடு ராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேளையில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோட உங்களால் தங்க முடியும்னா நீங்க என்னோட தங்கலாம் அப்படின்னா. நான் அவங்க கூட ஒரு மாசம் தங்கி இருந்தேன், ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்ப நான் என்னுடைய வேலைக்கு போறேன், நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடைச்சதான்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன், இன்னைக்கு ராத்திரி ஒண்ணும் இல்ல, நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்பா. எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது, எப்பவும் சந்தோஷமாவே இருப்பான். நானும் ரொம்ப காலமா தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒண்ணுமே நடக்கல. ஆனா நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்பெல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால அந்த திருடன் எனக்கு ஒரு குரு. என்னுடைய ரெண்டாவது குரு யாருன்னா அது ஒரு நாய். இது எப்படின்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது, ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாயும் வந்தது, அதுக்கும் தாகம், ஓடி வந்து ஆத்த பார்த்தது. அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சது, அதை பார்த்ததும் பயந்துட்டுது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது, அதை பார்த்து குறைக்குது, திரும்பி ஓடிச்சு. ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது. பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது. இப்படி சில தடவை பண்ணிச்சு, இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சு. இப்படி குதித்த உடனே அதோட உருவமும் மறைஞ்சிட்டுது. இதை பார்த்தேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவுதான் பயம் இருந்தா கூட ஒருத்தன் தைரியமா காரியத்துல இறங்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. இது ஒண்ணு. அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன், அங்க ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையா கேட்டேன், ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்திய நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாம இருந்தது, இப்ப எரியுது, இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்க இருந்து வந்தது, அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்திய ஊதி அணைச்சுட்டுது. அதுக்கப்புறம் என்ன பார்த்து கேட்டது, இப்ப இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பாத்தீங்க இல்லையா, அது எங்க போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சுட்டுது. நான் படிச்சதெல்லாம் அந்த வினாடியில சுக்கு நூறா போயிட்டுது, என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமா சொன்னாராம். அதனால நாம இன்னாருகிட்டே இருந்துதான் இதை கத்துக்கணுங்கிறது இல்லை, யாருகிட்டே இருந்தும் எதையும் கத்துக்கலாம். நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தான், அந்த நாய்க்கு வால் கிடையாது, யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுகிட்டே இருந்து கூட நான் பாடம் கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அப்படி என்ன கத்துக்கிட்டேன் இந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டோம். நாம யாருகிட்டையும் வாலாட்டப்படாது அப்படிங்கிற பாடத்தை அதுகிட்டே இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா. ஒரே ஒரு ஊர்ல ஒரு பாதிரியார் இருந்தார், ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் மடத்து சமையல் அறையில பாத்திரங்களை கழுவி துலக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்துல ஒரு தேவ தூதன் அவர் முன்னாடி வந்து நின்னான். இவர் நிமிந்து பார்த்தார், ஆண்டவர் என்ன வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறார், பரலோகத்தில் வாசம் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டுது அப்படின்னு. அந்த ஆள், ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி, ஆனாலும் இப்போ இங்கே நீயே பாரு எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு, இவ்வளவையும் நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு, நான் வந்து நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பலை, இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோட அன்போட பாதிரியாரை பார்த்தான்,
சரி என்ன செய்யலாம்ங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான். ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்தில் உள்ள களைகளை எல்லாம் ஒரு களை கொத்தியால் கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். பாதிரியார் பார்த்தார், இதை பாரு, இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு, பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்திருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். தேவதூதன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான். மறுபடியும் அவர் களை எடுக்கிறது, தானிய களஞ்சியத்துக்கு வர்ணம் பூசுறது, இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கார். இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிச்சுக்கிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அந்த பாதிரியார். ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிர்ந்து பார்க்குறப்போ தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். இந்த தடவை பாதிரியார் தன்னலம் மற்றவராக பேரன்பை காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வந்து பிணியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாராம். தேவதூதன் ஒன்றும் சொல்லலை, மறைஞ்சிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் பாதிரியார் வந்து மடத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இழப்பாருனார். யோசிச்சு பார்த்தார், தேவதூதனையும் தேவதூதனின் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினைச்சு பார்த்தார். திடீர்னு தான் வந்து முதுமை அடைகிறதையும் சோர்வு அடைகிறதையும் உணர்ந்தார். ஆண்டவரை நினைச்சார், ஆண்டவரே உம்முடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்புனா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்பவே தேவதூதன் பக்கத்துல வந்து நின்னான். பாதிரியார் நிமிந்து பார்த்தார், நீ இப்பவே என்னை அழைச்சிக்கிட்டு போக விரும்புனா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கேன்னார். தேவதூதன் அந்த பாதிரியார் அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து, நீங்கள் வந்து என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாராக இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் வேற எங்கே இருந்ததா நினைக்கிறீங்க அப்படின்னு நான். அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த இடம்தான் பரலோகம் அப்படிங்கிறத உணர்த்திருக்கிறான். பரலோகம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியாக இருக்குது. தொண்டு செய்கிறத விட பெரிய செயல் வேற எதுவும் இருக்க முடியாது. அது நம்ம மனசுக்கு கொடுக்குற சுகத்தை வேற எதுவும் கொடுக்க முடியாது. நாம தொண்டு செய்யற இடம் தான் அந்த புண்ணிய இடம். ஆனா இந்த காலத்துல எல்லாம் நாம வந்து தொண்டு செய்யணும்னு நினைச்சு ஏதாவது ஆரம்பிச்சா கூட அதை ஒரு மாதிரியா சுத்தி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரியவர் அப்படித்தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு ஆணி அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர். ஒரு சின்ன பையன் அதை ரொம்ப ஊக்கமா அக்கறையா கவனிச்சுக்கிட்டு இருந்தான். பெரியவர் இதை கவனிச்சார், என்னப்பா பார்க்குற, உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அப்படி இல்லைங்க, நீங்கள் ஆணி அடிக்கிறப்போ கையில் சுத்தியால் அடிச்சுக்கிட்டா எப்படி துடிப்பீங்க எப்படி கத்துவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணும்னு ஆசை, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒருத்தர் சிகரெட்டும் கையுமா வந்தார். சார், இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்திவிடணும்னு தான் பார்க்குறேன், முடியலன்னார். புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது ரொம்ப சுலபம் சார் அப்படின்னார் இன்னொருத்தர். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டார் அவர். நான் கூட ஏற்கனவே 10 தடவை அந்த பழக்கத்தை நிறுத்தி இருக்கிறேன் சார் அப்படின்னார் இவர். இதுலேருந்து என்ன தெரியுது, புகைப்பழக்கத்தை திடீர்னு விட்டு விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. இருந்தாலும் இது சம்பந்தமான ஆராய்ச்சி அனுபவம் இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சில வழிமுறைகளை சொல்றாங்க. அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு 10 வழிகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே. முதல் கருத்து என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். இதனால புகைப்பிடிக்கிற ஆசை குறையும், அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும். ரெண்டாவது கருத்து, புகைப்பிடிக்கிறதை எதிர்த்து தீவிரமா பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும், உங்களுக்கும் உபயோகப்படும். உங்க உள்ளுணர்வை அது தூண்டும், உங்களை வந்து உறுதி கொள்ள வைக்கும். மூன்றாவது கருத்து என்னன்னா, தினமும் 2 தடவை குளிக்கணும். எப்படி தெரியுமா, முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர், அப்புறம் குளிர்ந்த தண்ணீர், இப்படி மாறி மாறி குளிக்கணுமா. நாலாவது கருத்து, உடற்பயிற்சிகள் செய்யணும். மூச்சு வாங்குற மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப நல்லதான். பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்புறம் 5வது கருத்து, சாப்பாடு வந்து மிதமா இருக்கணும், சீராக இருக்கணும். பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்கணும். இது வந்து நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும். 6வது கருத்து என்னன்னா, ரொம்ப நேரம் பசியோட இருக்கக்கூடாது. புகைப்பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யும் பொழுது எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. 7வது கருத்து, காபி தேநீர் மதுபானம் அப்புறம் போதைப் பொருள்கள் கலந்த உணவுகள் இதெல்லாம் வேணாம். புகைப்பிடிக்கிறத அதெல்லாம் ஊக்கப்படுத்தும். கடுகு மிளகு அப்புறம் காரமான பொருள்களை தவிர்க்கணும். உப்பு அளவை குறைக்கணும். தினமும் 10 குவளை தண்ணீராவது குடிக்கணும். வெறும் தண்ணி
புகை பிடிக்கிற ஆவலை வந்து தணிக்கதான். எட்டாவது கருத்து, கையில் வந்து சிகரெட்டு புகையில் ஏதாவது இருந்தால் உடனே தூக்கி எறிஞ்சிருங்க. அது கையில் இருக்கிற வரைக்கும் புகை பிடிக்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்பதாவது கருத்து என்னன்னா, இறை நம்பிக்கை உள்ளவங்க புகை பிடிக்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுடலாம். பத்தாவது கருத்து, உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க யாரோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க புகை பிடிக்கிறத நிறுத்தி விட்டதா சொல்லிவிடுங்க. இந்த பத்து வழிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா புகை பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்றாங்க அனுபவப்பட்டவங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான இடத்துல நின்றுகிட்டு இருந்தார் ஒருத்தர். அங்க வந்த இன்னொருத்தர், ஏன் சார் இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார். இந்த இடத்துல சிகரெட் பிடிக்க கூடாதுங்க அப்படின்னாரு இவர். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இந்த இடத்துல கீழே நிறைய சிகரெட் துண்டுகள் கிடக்குதே, அவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் உங்க மாதிரி என்கிட்ட அனுமதி கேட்காதவங்க அப்படின்னாராம் இவர். ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வச்சு அதை சுத்தி சுத்தி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிட்டு இருந்தவங்க விளையாடி முடிச்சதும் அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்தில் நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கல, காலில் இடிச்சுட்டுது லேசாக, ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கலை, காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டுது. வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது. பாரு இப்படி நடுத்தெருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சுருக்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான், என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினைச்சான், பின்னாடி போனான். அப்புறம் வேகமாக ஓடி வந்து ஒரு சின்ன ஹை ஜம்ப், அப்படியே துள்ளி குதிச்சான். துள்ளி குதிச்சு தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தது. நடுத்தெருவில் கல் கண்ணில் பட்டது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. நடுவில் கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் நாம் பிரிய வேண்டி இருக்குதே அப்படின்னு வருத்தத்தோடு முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியாக அந்த வழியாக பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கார். அவர் கையில் வழக்கமாக வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலால் தனக்கு முன்னாடி அப்படியும் இப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அவர் மெதுவாக நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். வழியில் இருக்கிற அந்த கல் தட்டுப்பட்டுது. உடனே நடுத்தெருவில் ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார், அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார், தெரு ஓரமாக கொண்டுகிட்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நடந்து போனார். இப்போ இதில் பல பேர் வந்தாங்க போனாங்க. இவங்களில் பார்வை உள்ளவங்க யார், பார்வை இல்லாதவங்க யார், இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு பல பேர் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் பார்க்கறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு தெரு வழியாக நடந்து வந்துகிட்டு இருந்தார். இருட்டு நேரம், வழியில் ஒரு பெரிய கல் கிடந்தது, கருங்கல். பார்த்தார், கொஞ்ச நேரம் யோசிச்சார், போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமாக இருந்தது. இன்னொரு ஆள் சேர்ந்தாதான் தூக்க முடியும். இவர் உடனே ரோட்டு ஓரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார். ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார், யாராவது வர்றாங்களான்னு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார், இவருக்கு தெரிஞ்சவர். என்னங்க இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டார் அவர். அதுவும் அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமாக போடணுமா, வாங்க ரெண்டு பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்காந்துருக்கலன்னார் இவர். பின்ன வேற எதுக்காகன்னார் அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லில் காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அதுக்காக தான் உட்காந்துருக்குறேன் அப்படின்னாராம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதில உங்களால சொல்ல முடியுமா? அதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பணம்னு சொல்லலாமா? இப்ப கையில காசு இல்லாதவங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும். அதனால அந்த கேள்விக்கு பணம்ங்கிறது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது. கேள்வி என்னன்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? சரி, இனிப்புன்னு சொல்லலாமா? ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு. சக்கரை வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தையாக கொடுக்கும்? ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேற ஏதோ ஒன்று இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னைக்கு தகவல்.
அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும். அது என்ன கதைன்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டது. அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு. இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணாரு. நாட்டு மக்களுக்கு பகிரங்கமா ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுகிட்டு வந்து அரண்மனையில உள்ள கண்காட்சி மண்டபத்துல வைக்கலாம். அப்படி அவங்க வைக்கிற பொருள்கள்ல எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதா இருக்குமோ அதை வச்சவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார். ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? 1000 பொற்காசுன்னா சும்மாவா? அவங்கவுங்க கையில என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்துல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜா அங்க வந்தார். ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டே வந்தார். முதல்ல ஒரு குயில் இருந்தது, இனிமையா பாடக்கூடிய குயில். இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதுதான். இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும்? அதனால இது சரியில்லைன்னு விட்டார். அடுத்தபடியா போனாரு. அங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தார். பார்த்தா ஒரு அழகான மயில் அங்க தோகை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனசுக்கு இன்பம் தரக்கூடியதுதான். இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா? முடியாது. அதனால இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்தபடியா போனார். பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சிருந்தாங்க. பார்த்தார், வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது, துன்பம் தான் கொடுக்கும் அப்படின்னார். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போறார். அழகான மலர்கள், கனிகள், ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமா தெரியல. சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில எதுவும் இல்லை. கடைசியா வந்தார். அங்க ஒரு களிமண் பொம்மை இருந்தது. அது என்ன பொம்மை தெரியுமா? பசியால வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையா பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சிருந்தாங்க. அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்ததுதான். ராஜா பழிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார், பரிசு கொடுத்தார். அன்பு ஒண்ணுதான் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள். காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும், பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும், குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர். இந்த உலகத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்புதான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேர்ல ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம். ஒரு வீட்டு வாசப்படி பக்கமா மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர். மழை தூரிக்கிட்டு இருந்தது, இருட்டு நேரம். அந்த வீட்டில் இருந்தவர், இன்னைக்கு ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில போங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், ரொம்ப நன்றிங்க, ஒரு 10 நிமிஷத்துல இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார். 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்தார். ஆமா, எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டில இருந்தவர். நேரா எங்க வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னார் அவர். அன்புல இது ஒரு ரகம். ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைய அழைச்சிட்டு வந்தார். சார், இவன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான், நீங்க கொஞ்ச நாள் இவனுக்கு குருவா இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தேவையில்லைன்னார். பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போறான் அப்படிங்கறது நமக்கு யோசனை வரும் இல்லையா? வேணாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னும். அவர் விட மாட்டேன்னு விட்டார். இல்லைன்னா அவன் அவரே சிஷ்யன் ஆயிடுவார் போல இருந்தது. சரி, வேற வழி இல்லாம அந்த பையனையே என்னுடைய சீடனை ஏத்துக்கிட்டு உபதேசம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத பத்தி சொல்லி கொடுத்தோம் அவனுக்கு. சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு சீடர், அவன் பேரு துளசி சைதன்யன், நைஷ்டிக பிரம்மச்சாரி. தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்துல எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்யறவன். ஆனா இவனை பத்தி மற்ற சீடர்களுக்கு பொறாம வந்துட்டது. இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு உடனே குரு கிட்ட போய் கோல் மூட்டினாங்க. அவன் சரியில்லை, அவன் நடந்துக்கிறது சரியில்லை அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பல. அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்கு ஒரு வழி பண்ணார். ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தார். அங்க ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது. குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார். இந்த மலையின் மேலே இருந்து அந்த படு பாதாளத்துல குதிக்கிறதுக்கு உங்கள யார் தயார் அப்படின்னு கேட்டார். ஒரு சீடனும் ஆய திறக்கல, ஒதுங்கி நின்றுகிட்டாங்க. பின்னாடி மூட்டை முடிச்சோட வந்துகிட்டு இருந்தான் துளசி சைதன்யன். அவனை பார்த்தார். தபாருப்பா, நீ மேலே இருந்து அந்த அருவியில குதி அப்படின்னார். அப்படியே செய்யறேன் சுவாமின்னா. ஓடி போய் பொத்துன்னு குதிச்சுட்டான். அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாம தாங்கி பிடிச்சி கொண்டுகிட்டு வந்துட்டார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது.
அடுத்தபடியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு. ஒரு நாள் வந்து வெத்தலை அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. சதமகர் சன்னியாசி இல்லை, அவர் வெத்தலை போடுவார், பல்லு சரியில்லை, அதனால இடிச்சுதான் வெத்தலைய போடணும். திடீர்னு வெத்தலை பாக்கு கேட்டார். வழக்கமா உரல்ல இடிச்சு தர்றதுதான் துளசியின் பழக்கம், உரலை தேடினா கிடைக்கல, என்ன பண்றது? குரு கேட்டு விட்டார, குரு சேவை தானே முக்கியம், என்ன பண்ணா வெத்தலை பாக்க தன்னுடைய வாயில போட்டு முன்னும், அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில போட்டுக்கிட்டார். துளசி இன்னைக்கு தாம்பூலம் வந்து நல்லா இடிக்கப்பட்டிருக்கு, ருசியா வேற இருக்கு, அதை இடிச்ச பாத்திரத்தை என் கண்ணால பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு விட்டார். அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டான்னு வேற சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான். இவன் போகாம எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும்? இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். துளசி கொஞ்சமும் யோசிக்கல, வாழை எடுத்தான், தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான், இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துட்டு போன்னு சொல்லி கொண்டுட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தலையில வாய் திறந்திருக்கு, வெத்தலை போட்டு முன்னு இருந்தது, தெரிஞ்சு போச்சு, சிவப்பா இருந்தது. அவனுடைய குரு பக்தியை இப்ப எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார். துளசிக்கு உயிர் வந்துட்டது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமா, சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்கிட்ட கேட்டோம். ஏன்பா உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னேன், அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கழுத்தை வந்து நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன். ஏண்டான்னு, அதே காரியத்தை தான் இனிமே நீங்க தினமும் செய்ய போறீங்களே சார் அப்படிங்கிறான். ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 வயசு இருக்கும், குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை, இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் கோவப்படுறது, எரிஞ்சு விடுறது அவங்க வழக்கம். பிள்ளைங்க அழும், உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியா இருக்காது, தூக்க மாத்திரை கையில் வச்சிருப்பாங்க. 30-35 வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசுல பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கலகலப்பா பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், இப்போ அதுலாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சுடுறது மாதிரி ஆயிடும். நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லாரும் கைவிட்டுட்டாங்க போல இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம தப்பு பண்ணிவிட்டோம் போல இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதா நினைச்சு கஷ்டப்படுவாங்க, பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போடலாங்கிற உணர்வு வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம் அதாவது டிப்ரெஷனை வந்து 2 வகையாக பிரிக்கலாமா? ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்கு பாருங்க, அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேற சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்கறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்குறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய், ஒரு தடவை வந்தால் 3-6 மாதம் வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பா இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மன வாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆபீஸ் பிரச்சனை,
இப்படிப்பட்ட சூழ்நிலையால உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமா இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். சில பெண்களை பாருங்க, அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அப்படிதான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்க வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டார், வித்தியாசமா நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டட குச்சியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினைச்சுக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளா அப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். ஒரு வாரமா அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு பாத்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. இந்த உலகத்துல எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சண்டை போடுது. இப்ப ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? ரெண்டும் முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமா உபயோகப்படுறது அதோட கொம்பு. ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமா உபயோகப்படுறது அதோட கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலா வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா? அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சிருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம், ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும். அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நிறத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடு வரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சாருன்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழியொட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பிரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்திலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்திலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் எரை எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பிச்சாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா. பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகல. உள்ளூரில் மந்திரம் பண்ணிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் காலில் விழுந்தார், சாமி என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார், சரி பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சிருக்கியா மேற்கு பக்கமாக வச்சிருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம். அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார், அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி கூரை எப்படி போட்டிருக்க, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, கீத்து போட்டுரும், சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டு கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீ என்கிட்ட சளைக்காமல் வந்துகிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்டு இருக்கேன்.
இப்போ வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட யோசனை நிறைய இருக்கு, ஆனா சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்றது அப்படின்னாராம் இவர். ஆசைப்படுறதுல தப்பு இல்ல, ஆனா அந்த ஆசை தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். தேவைக்கு மீறிய ஆசைகள் இருக்கு பாருங்க, அது தேவையில்லை. இந்த கருத்தை வலியுறுத்தது மாதிரி ஒரு கதை உண்டு. தேவேந்திரனுக்கு திடீர்னு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை வந்துதான். வீடுன்னா நாம கட்டுற மாதிரி இல்ல, தேவேந்திரன் வீடுன்னா சும்மாவா, ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டணும். அது மாதிரி இந்த மூணு லோகத்திலயும் ஒரு அரண்மனை கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லணும், இது அவனோட ஆசை. உடனே தேவ தச்சரான விஸ்வகர்மாவை கூப்பிட்டான், உத்தரவு போட்டான். விஸ்வகர்மா தன்னுடைய உதவியாளர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒன்னா சேர்த்துக்கிட்டார். படாத பாடுபட்டு ஒரு பெரிய அரண்மனையை கட்டி முடிச்சார். கட்டி முடிக்க 1000 வருஷம் ஆச்சு. தேவேந்திரன் வந்து பாக்குறான், அவனுக்கு திருப்தி ஏற்படல. என்னுடைய அந்தஸ்துக்கு இது ரொம்ப சாதாரணமான கட்டிடம், இதை விட இன்னும் பெருசா கட்டு அப்படின்னா. தேவ தச்சர் திணறி போயிட்டார், அவரால் அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியல. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணார். நேரா நாரதர் காலில் போய் விழுந்தார். நீங்க தான் என்ன இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்தணும்னார். நாரதர் யோசனை பண்ணார், சரி கவலைப்படாதேன்னாரு. நேரா இந்திரன் கிட்ட போனார். இந்திரன் வந்து நாரதரை பார்த்த உடனே வாங்கன்னு கூட்டிட்டு போய் அரண்மனையை காட்டினான். இது மாதிரி ஒரு அரண்மனையை நீங்க வேற எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப பெருமையா கேட்டான். நான் பார்த்தது இல்ல, ஆனா என்னை விட வயசுல மூத்தவர் மகரிஷி லோமேசர், அவர் ஒருவேளை பாத்துருக்கிறாரா என்னமோ அப்படின்னார். உடனே அவரை மனசுல நினைச்சு தியானம் பண்ணினார். அடுத்த கணம் லோமேசர் அங்க வந்தார். இடையில ஒரு சின்ன துண்டு, கையில ஒரு கமண்டலம், தலையில ஒரு பாய், அவ்வளவுதான் அவர்கிட்ட இருந்தது. எதுக்காக தலையில இந்த பாய் அப்படின்னு கேட்டான் இந்திரன். என்ன மாதிரி அற்ப ஆயுள் உள்ள ஒரு ஜீவன் தனியா வீடு கட்டிக்கிட்டு திண்டாண்டுமா, இந்த பாய் தான் ஒரு வீடு மாதிரி எனக்கு நிழல் கொடுக்குது அப்படின்னார் அவர். என்னது உங்களுக்கு வந்து அவ்வளவு கொஞ்சமான ஆயுளா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான் இந்திரன். ஆமா, இதை பாரு, என்னுடைய மார்புல ஒரு பொற்காசு அளவுக்கு ரோமம் உதிர்ந்துட்டுது. எப்ப என் உடம்புல உள்ள எல்லா ரோமமும் உதிர்ந்துருமோ அப்ப என்னுடைய ஆயுள் முடியும் அப்படின்னார். எப்ப அந்த ரோமங்கள் பூரா உதிரும்னு கேட்டான் இவன். ஒரு பிரம்மா மறைஞ்சதும் ஒரு ரோமம் உதிரும். என் உடம்புல உள்ள ரோமங்களின் எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு பிரம்மாக்கள் தோன்றி அவங்க ஆயுள் முடியும் பொழுது என் உடம்புல உள்ள ரோமங்கள் பூரா உதிரும் அப்படின்னார். அப்படின்னா ஒரு பிரம்மாவோட ஆயுள் எவ்வளவு காலம்னு கேட்டான். ஒரு பிரம்மாவுக்கு 100 தேவ வருஷம், ஒவ்வொரு தேவ வருஷத்துக்கும் 365 தேவ நாள், ஒவ்வொரு தேவ நாள்லயும் ஒன்ன மாதிரி 14 இந்திரர்கள் தோன்றி மறைகிறாங்க அப்படின்னு மகரிஷி லோமேசர் சொல்றார். இதை கேட்டதும் இந்திரன் ஆடி போயிட்டான். அவ்வளவு ஆயுள் உள்ள இவரே அற்ப ஆயுள்னு சொல்றார். நான் என்னுடைய ஆயுளை பெருசா நினைச்சுக்கிட்டு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டணும்னு ஆசைப்படுறேனே அப்படின்னு நினைச்சான். எனக்கு வீடு கட்டின வரைக்கும் போதும்னுட்டான். அதனால நாமெல்லாம் நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுறது தான் நியாயம். ஆனா அப்படியே நடந்துக்கிறோம். மனுஷன் வந்து கடவுளையே ஏமாத்தி காசி வாங்கறதுக்கு ஆசைப்படுறான். ஒருத்தன் கடவுளை நினைச்சு தவம் இருந்தான். கடவுள் நேரில் வந்தார். தேவலோகத்துல ரூபாய்க்கெல்லாம் என்ன மதிப்புன்னு கேட்டான். அங்கெல்லாம் ரூபாய்ங்கிறது உங்க பணத்துல 1 கோடி ரூபாய்க்கு சமம், அதாவது தேவலோகத்துல 1 ரூபான்னா இங்க 1 கோடி ரூபா, அது மாதிரி எங்களுக்கு 1 நாள்ங்கிறது உங்க கணக்குல 1 கோடி வருஷத்துக்கு சமம் அப்படின்னார் கடவுள். அப்படின்னா எனக்கு நீங்க அதிகமா எதுவும் தர வேணாம், உங்க கணக்குப்படி 1 ரூபா கொடுங்க அது போதும்னா இவன் ரொம்ப சாமர்த்தியமா. கடவுள் யோசனை பண்ணார், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, 1 ரூபா தானே கேட்கற, கொடுத்துட்றேன். ஆனா இப்ப வரும்பொழுது நான் எடுத்துட்டு வரல, எங்க கணக்குப்படியே 1 நாள் பொறுத்துக்க பணத்தோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பறந்து போயிட்டார். பறந்து போயிட்டு இருந்தார். அவர் தோளில் ஒரு பெரிய துணி மூட்டை, அதை சுமந்துக்கிட்டு கடத்தெருவை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கிறார். வழியில் அவரை சந்தித்தார் உமர். அவர் கேட்டார், கலீஃபா அவர்களே எங்கே புறப்பட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டார். கலீஃபான்னா ஆட்சித்தலைவர்னு அர்த்தம். இதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து துணி வணிகம் செய்கிறவன், அதனால துணி வியாபாரம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன்னார். நீங்கள் இப்போ இந்த நாட்டுக்கு ஆட்சித்தலைவர், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் வியாபாரம் செய்ய போட்டால் அரசு பணிகளை செய்கிறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். நான் அரசு பணிகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா என் குடும்பத்தை காப்பாத்துறது யாரு அப்படின்னு கேட்டார் அவர். இப்படி கேட்டவர் யார் தெரியுமா? அவர் தான் அபுபக்கர், இறை தூதர். முகமது அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போலாம் ஆட்சி தலைவர்களுக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு யோசனை பண்ணார் உமர். அபு உபைதா அவர்கள்கிட்ட அழைச்சிட்டு போனார். அவர் யாருன்னா, அவர் தான் பொது நிதி கருவூலத்தின் பொறுப்பாளர்.
அவர்கிட்ட பிரச்சனையை சொன்னார். இது மாதிரி ஆட்சி தலைவருக்கு பொது நிதியிலிருந்து ஊதியம் அளிக்க முடியுமான்னு கேட்டார். பொது நிதி விதிகளின்படி அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிவிட்டாரு அவரு. சரி, வேற ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டார் உமர். அபு உபைதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார். அப்புறமா சொன்னார், மக்காவில இருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து வந்த அகதிகளுக்கு நிதி உதவி அளிக்கிறதுக்கு விதிகள்ல இடம் இருக்கு. அப்படி பார்த்தா அபுபக்கரும் அகதி தானே, அதனால எல்லா அகதிகளுக்கும் கொடுக்கறது மாதிரியே அவருக்கும் ஒரு தொகை அளிக்கலாம்னார். கலீபா அபுபக்கருக்கு இந்த அகதி உதவி தொகையைத்தான் கொடுத்துட்டு வந்தாங்களாம். குடும்ப செலவுக்கு அது போதுமானதா இல்ல, இருந்தாலும் கலீபாங்கிறதுக்காக மற்ற அகதிகளை விட அதிகமா தொகையை பெற அவர் விரும்பல. மார்பு பக்கம் கிழிஞ்சிருந்த ஒரு மேலாடையை தான் அவர் அணிஞ்சிருந்தார். அவருடைய துணைவியார் அஸ்மா, அவங்க ஒரு நாள் தேன் அருந்து ஆசையா இருக்குன்னாங்களாம். நமக்கு கிடைக்கிற ஊதியம் குடும்ப செலவுக்கே போதுமானதா இல்லையே, இந்த நிலையில தேன் வாங்கறதுக்கு காசுக்கு நான் எங்க போவேன்னு இருக்காரு அவரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்து தேன் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். இவருக்கு ஆச்சரியம், ஏது இந்த பணம்னு கேட்டிருக்காரு. நீங்க தினமும் குடும்ப செலவுக்காக கொடுத்துட்டு வந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா மிச்சப்படுத்தி வச்சேன்னாங்களாம். அபுபக்கர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா பொது நிதி கருவூல பொறுப்பாளர்கிட்ட போனார். இந்த பணத்தை பொது நிதியில சேர்த்துருங்க, இது அதிகப்படியா எனக்கு தரப்பட்டு வந்த ஊதியம், அடுத்த மாசத்திலிருந்து இந்த தொகையை குறைச்சிக்கங்கன்னு வேற சொல்லிவிட்டாராம். பசியை தணிக்க தேவையான அளவு உணவு, ஒரு ஜோடி உடை, இதை தவிர கூடுதலா மக்கள் பொது நிதியிலிருந்து வாங்கிக்கிறதுக்கு என் குடும்பத்தாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லிவிட்டாராம். அவர் வாங்கிட்டு வந்த இந்த குறைந்த ஊதியம் கூட அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. கடைசி நேரம் அவர் தம்முடைய மகள் ஆயிஷா அவர்களை அழைச்சார். மகளே, இதுவரைக்கும் பொது நிதியிலிருந்து நான் வாங்கிட்டு வந்த தொகை என்னுடைய இதயத்துல பாரமா அழுத்திக்கிட்டு இருக்கு. என் தோட்டத்தை வித்து அதுல வர்ற பணத்திலிருந்து நான் இதுவரைக்கும் வாங்கிட்டு வந்த ஊதிய தொகையை கணக்கு போட்டு பொது நிதியில சேர்த்துடு அப்படின்னாராம். பதவி ஏற்கறதுக்கு முன்னாடி தன்கிட்ட இருந்ததை விட இப்ப கூடுதலா என்ன சொத்து இருக்குன்னு பாத்திருக்கார். ஒரு ஒட்டகம், ஒரு கோப்பை, ஒரு பணியாள். இதையும் வந்து அடுத்தபடியா கலீபாவா வர்றவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு விட்டாராம். அதே மாதிரி அடுத்து வந்த உமர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்ப உமர் சொன்னாராம், அபுபக்கரே, இந்த முன்மாதிரியால உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவர்களை பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கினாராம். கடைசியா அபுபக்கர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு விட்டு சென்ற சொத்து ஒரு படுக்கை விரிப்பு, ஒரு போர்வை, அவ்வளவுதான். இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தாராம். அமைச்சர் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், மன்னா, நம்ம ராஜ்யத்துல இனிமே லஞ்ச ஊழலே இருக்காதுன்னாராம். ஆஹா, அப்படின்னா ஊழல் பேர் வழிகளை எல்லாம் நாடு கடத்தியாச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு மன்னர். இதுக்கு அவரு, அப்படி இல்லைங்க, இனிமே கொடுக்கறதுக்கு ஜனங்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாராம்.